நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கம். இந்த வாரம் அதிக அளவில் வரலாறு சார்ந்த வினாக்களை பார்க்கலாம் என்று உத்தேசித்துள்ளோம். அதன்படி இன்று சிந்து சமவெளி நாகரிகத்தின் பற்றி பல்வேறு தகவல்களை காணவுள்ளோம். சிந்து சமவெளி நாகரிகம் செலுத்தியிருந்த காலம் எது என்ற வினாவிற்கு செம்பு காலம். சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்ற வினாவிற்கான விடை சுமார் 4700 ஆண்டுகள். சிந்து சமவெளி நாகரிக இடிபாடுகள் காணப்படும் இடங்கள் எவை என்ற வினாவிற்கு மோஹஞ்சதாரோ, சன்குதாரோ, கலிபங்கன், லோத்தல் என்பன விடைகள். காலிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள். பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டது? கிபி 1856. பஞ்சாப் மாநிலத்தில் பாயும் நதி எது? சிந்து நதி, ராவி நதி. சிந்து பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? கிபி 1921. சர் ஜான் மார்ஷல் என்பவர் ஆராய்ச்சி மேற்கொண்டார். அதை வெளியிடப்பட்ட ஆண்டு 1922. ஹராப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு என்ன பொருள்? புதையுண்ட நகரம். பெருங்குளம் எங்கே அமைந்திருந்தது? மோஹஞ்சதாரோவில். தானிய களஞ்சியங்கள் எங்கே அமைந்திருந்தன? ஹராப்பாவில். சிந்து சமவெளி நாகரிகத்தின் அமைப்பு எவ்வாறு இருந்தது? வடபகுதி குறுகலான மேட்டு பகுதி, கிழக்கு பகுதி விரிந்த தாழ்வான பகுதி. மோஹஞ்சதாரோ என்ற சிந்து மொழி சொல்லுக்கு என்ன பொருள்? இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவர்கள் மேடு என்பது பொருள். தானிய களஞ்சியங்கள் எங்கே அமைந்திருந்தன? ஹராப்பாவில். சிறிய 12 தானிய களஞ்சியங்கள் அமைந்திருந்தன. சிந்து சமவெளி மக்கள் அணிகலன்கள் செய்ய பயன்படுத்திய உலோகம் எது? வெள்ளி, தங்கம். சிந்து சமவெளி மக்கள் ஆயுதங்கள், வீட்டு ஜாமான்கள் செய்ய பயன்படுத்திய உலோகம் எது? விடை செம்பு, வெண்கலம். சிந்து சமவெளி களிமண் முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன? செவ்வக வடிவில். முத்திரைகளில் எம்மொழி இருந்தது? சித்திர வடிவ எழுத்துக்கள். சிந்து சமவெளி முத்திரைகள் காணப்படும் உருவங்கள் எவை? காளை, யானை, புறா, யோக முத்திரையில் அமர்ந்த ஒருவர். இங்கே உங்களுக்கு அந்த சித்திர வடிவ எழுத்தும் ஒரு காளை வடிவமும் அந்த முத்திரையில் கிடைக்கப்பட்டு உள்ளதை காட்டியுள்ளோம். அடுத்து சிந்து வழி சம மக்கள் தங்கள் பருத்தியலான துணிகளையும் இயற்கையான முறையில் தங்கள் வாழ்க்கை நடத்திய பாடமும் இங்கே காட்டப்பட்டுள்ளது. சித்திர எழுத்துக்கள் எதன் மீது எழுதப்பட்டிருந்தன? களிமண் பலகைகள். சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் என்ன? விவசாயம். சிந்து சமவெளி மக்களின் உணவு தானியங்கள் எவை? பார்லி, கோதுமை. சிந்து சமவெளி மக்களின் உடை எதனால் ஆனவை? ஏற்கனவே இந்த படத்தில் பார்த்தோம், பருத்தி மற்றும் கம்பளியான உடைகள். இந்த படம் அங்கே கிடைத்த ஒரு தாடி உருவத்துடன் கொடுத்த ஒரு சுண்ணாம்பாலான ஒருவரோட சிலை மற்றும் இங்கே கிடைக்க உள்ளது பெரிய குளத்தின் அமைப்பையும் அந்த சிதிலமான பகுதியும் காட்டப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி மக்கள் எந்த மண்பாண்டங்களை உருவாக்கினர்? டெராகோட்டா என்னும் சுடுமண் பாண்டங்கள். சிந்து சமவெளி மக்கள் கிடைத்த சிற்பங்கள் எவை? வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கை சிலை, சுண்ணாம்பிலான தாடியுடன் கூடிய சிலை. இதற்கு முன்னர் பார்த்த அந்த தாடியுடன் சிலை, அடுத்து பார்க்க உள்ள வெண்கத்தாலான நாட்டிய மங்கை சிலை. சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய கடவுள் எவை? பசுபதி என்ற சிவன், லிங்கம், சூலம். சிந்து சமவெளி மக்களில் கிடைத்த அந்த வெண்கல சிலை ஒன்று இங்கே உள்ளது. லோத்தல் என்பது என்ன, எங்கு உள்ளது? லோத்தல் என்பது செம்புகால கற்கால துறைமுகம், குஜராத்தில் உள்ளது. சிந்து சமவெளி மக்கள் அறியாத உலோகம் எது என்றால் இரும்பு. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திடாத மிருகம் எது? குதிரை. சிந்து சமவெளி மக்களின் முக்கிய துறைமுகம் லோத்தல்,
இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது அதன் அமைப்பு. லோத்தல் நகரில் ஒரு கப்பல் கட்டும் தளமாக இருந்துள்ளது. சடலங்களை சவப்பெட்டியில் வைத்து வடக்கு தெற்கு திசையில் புதைத்தனர். சிந்துச மொழி மக்களின் எழுத்துக்கள் பழந்தமிழ் எழுத்துக்களே என்ற கருத்தை ஐராவதம் மகாதேவன் வலியுறுத்துகிறார். சிந்துச மொழி மக்கள் கணக்கீடுகளுக்கு 16 மடங்குகளை பயன்படுத்தினர். சிந்துச மொழி மக்கள் மெசபோட்டோமியரிடம் வணிக தொடர்பு வைத்துள்ளனர். சிந்துச மொழி நாகரிகம் சிந்து நதி வெள்ளப்பெருக்கால் அழிந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சிந்துச மொழி நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டவர் மார்ட்டிமர் வீலர். நண்பர்களே, இங்கே வழங்கப்பட்டுள்ள படம் அந்த பெரிய குளத்தோட அமைப்பும், அருகே ஒரு காளை மாடும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று கீழடியில் கிடைக்கப்பட்டுள்ள தகவல்கள் நம்மளை மேலும் தமிழர்களை பெருமை சேர்க்கும் வண்ணம் உள்ளன. நமது பழமையை புதுப்பிப்போம். நன்றி, வணக்கம். எங்கள் சேனல் பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.